Hey guys, welcome to Black Book Channel. This is Shriya. Tattoo. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இங்க்ஸ்லாம் வாங்கும் போது அந்த இங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஓஸ் ஆஃப் ஓஸ் அப்படின்றத தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா ஆஃப் ஓஸ் இங்க், ஒன் ஓஸ் இங்க் இந்த மாதிரிலாம் ஓஸ் அப்படின்றது இருந்துச்சு. எனக்கு ஓஸ் அப்படின்றது வந்துட்டு நியூ வேர்டாக இருந்துச்சு ஸ்டார்ட் அப் டைமில், ஆக்சுவலாக பிகினிங்கில். ஸோ அந்த ஓஸ்னால் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ரிசர்ச் பண்ணும்போது லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய பெரிய டீட்டெயில் இல்லை, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீட்டெயில் தெரியாதவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போது அந்த ஓஸ் அப்படின்னா என்ன, அதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஓஸ்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓஸ்ன்ற வேர்டு இட்டாலியன், அதாவது ஓல்டு இட்டாலியன் வேர்டில் ஓன்ஸா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அவுன்ஸ் அப்படின்னு வந்துட்டு காலப்போக்கில் மாற்றினாங்க. அதையுமே ஷார்ட் ஃபார்ம் பண்ணி தான் ஓஸ் அப்படின்றத வந்துட்டு வச்சுருக்காங்க. ஹே காய்ஸ், முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஒரு சின்ன பாயிண்ட்டு தான், அதை சொன்னேன்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இன்னும் புரியும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். வீடியோவை எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் அதுக்காக இதை சொல்லியிருந்தேன். இந்த ஓஸ் அப்படின்ற வேர்டை வந்துட்டு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிக்விட்ஸ் இல்லைனா லிக்கர்ஸ் அதை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக ஓஸ்ன்ற வேர்டை மீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம வந்துட்டு லிக்விட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எம்எல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஓஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ், இதை சொன்னால் இன்னும் இந்த வீடியோ நிறைய உங்களுக்கு புரியுன்ற மாதிரி நான் நினச்சேன். சின்ன பாயிண்ட் தான், சொல்லிட்டேன், கண்டினியூ பாருங்கள். தேங்க்யூ. அந்த ஓஸ் அப்படின்னா எத்தனை எம்எல், இப்போது ஒரு ஆஃப் ஓஸ் எத்தனை எம்எல், ஒன் ஓஸ் எத்தனை எம்எல், இதெல்லாம் வந்துட்டு தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஸ்னால் இப்போது நம்ம போயிட்டு ஓஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆஃப் ஓஸ் இங்க் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க, ஒன் ஓஸ் இங்க் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருவாங்க, ஓகேயா. ஆனால் நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக கற்றுக்கணும் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் இல்லையா நம்ம மைண்டில். இப்போது நம்ம வந்துட்டு ஓஸ் அப்படின்னு ஒரு கிளைம் கேட்குறாங்க, இது ஒன் ஓஸ்னால் எத்தனை எம்எல் அப்படின்னு கேட்கும்போது மேபி நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பட் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாலேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஓஸ்னால் என்ன, அது எத்தனை எம்எல், எத்தனை ஓஸ்லாம் இருக்குது அப்படின்னு, அதாவது இப்போது த்ரீ ஓஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டாட்டூ ப்ராடக்ட்டில் த்ரீ ஓஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப் ஓஸ் இருக்குது, ஒன் ஓஸ் இருக்குது, டூ ஓஸ் இருக்குது, ஃபோர் ஓஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாட்டூ ப்ராடக்ட்டில் ஓஸ் செக்ஷனில் வந்துட்டு எத்தனை ஓஸ் இருக்குது, அந்த ஓஸ்லாம் வந்துட்டு எத்தனை எம்எல் அப்படின்றத வந்துட்டு நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை ஓசஸ் இருக்குன்றதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். டாட்டூ ப்ராடக்டில் இப்போது ஆஃப் ஓஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை ஓஸ் வரைக்கும் அதிகபட்சம் இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்த்துப்போம், அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆஃப் ஓஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகே, ஆஃப் ஓஸ் இருக்குது, ஒன் ஓஸ் இருக்குது, டூ ஓஸ், ஃபோர் ஓஸ், சிக்ஸ் ஓஸ், எயிட் ஓஸ், டென் ஓஸ் அண்ட் தென் டுவெல், சிக்ஸ்டீன், செவன்டீன், இத்தனை ஓஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஓஸ் வந்துட்டு எத்தனை எம்எல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஒன் ஓஸ் வந்துட்டு 29 ml டு 30 ml அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒன் ஓஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 29.57 ml. ஓகேயா, அந்த 29.57 ml வந்துட்டு இப்போ ஆஃப் ஓஸ்க்கும் இங்க் வருது இல்லையா, அந்த ஆஃப் ஓஸை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சில பிராண்டில் 29 ml-னும் சில பிராண்டில் 30 ml-னும் கொடுக்குறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஒன் ஓஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 29.57 ml, அதாவது 29.57 ml வந்துட்டு ஒன் ஓஸாக மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேயா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு டூ ஓஸ், ஃபோர் ஓஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எத்தனை எம்எல் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். டூ ஓஸ் அதாவது ஆஃப் ஓஸ் வந்து 15 ml. ஓகே, ஒன் ஓஸ் 30 ml, அதாவது 29 to 30 ml, அது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 29.57 ml. ஆஃப் ஓஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 15 ml, அதாவது 15 ml. ஓகே, டூ ஓஸ் பார்த்திங்க அப்படின்னா 60 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 59.15, அதாவது 59.15 ml. ஃபோர் ஓஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 ml,
அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 118.29 ml, அதாவது 118.29 ml. ஓகே, அண்ட் சிக்ஸ் ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 177.44 ml அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 180 ml, அப்படி இல்லைன்னா 177.44 ml அப்படின்றது வந்துட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. 8 ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா 240 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 236.59 ml, அதாவது 236.59 ml. அண்டு 10 ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 295.74 ml, அதாவது 295.74 ml. ஓகேங்களா. அண்ட் தென் 12 ஓஸ் இருக்குது. 12 ஓஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360 ml நார்மலாக, அந்த அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 354.88 ml. அண்ட் தென் 16 ஓஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா 480 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 473.18 ml, 473.18 ml அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. அண்டு 17 ஓஸ் ஃபைனலாக, அந்த 17 ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா 510 ml, அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 502.75, அதாவது 502.75 ml. இப்போது எத்தனை ஓஸ் இருக்குது அண்ட் அதோட நார்மல் மெஷர்மெண்ட் என்னன்றதும் அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் என்னன்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கைஸ். ஆக்சுவலாக எதுக்காக வந்துட்டு இந்த ஓஸை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் நிறைய பேர் வந்துட்டு தமிழ்லேயும் பண்ணுறாங்க, இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்துட்டு சின்ன 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 விஷயத்தை வந்து சொல்கிறதில்ல. எனக்கு நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல, இனிமேல் தேடி பார்த்தா உங்களுக்காவது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்ஸ் அகைன் நான் உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லிவிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட், உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் முக்கியமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும் போது ரிப்ளை பண்ண முடியல, முடிஞ்சால் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஒரு 1 மினிட்டில் உங்களோட டவுட்ஸை வீடியோவாக எடுத்து போடுங்க. அந்த வீடியோவும் போட்டு அதுக்கான டவுட்ஸையும் நம்ம வீடியோலேயே கிளியர் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.